ஹாய் ஹலோ ஃபுட்டீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பாலாஜி. நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மூளைக்கடை கிட்ட டேஸ்ட் மிங் ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். நம்ம ஏன் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் சாப்பிட்டு தான் வந்திருக்கோம். ப்ளஸ் இங்கே இன்னும் ஆஃபர் பார்த்தீங்கன்னா எப்போமோ நார்மலாக டிஷஸ் பண்ணாமல் டெய்லி வெரைட்டிஸ் டிஷஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம உள்ளே போய் சாப்பிட்டு பார்க்கலாம். நான் எப்படி இருக்கு டேஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க போகலாம் உள்ள. ஓகே கைஸ், நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்லாம் வந்தாச்சு. நான் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். பன்னீர் குலுச்சா, எங்களோட சிக்னேச்சர் டிஷ் பார்த்தீங்கன்னா நவரத்ன குருமா ப்ளஸ் நான், மெக்சிகன் ஷவர்மா, ரேஷ்மி கபாப், லச்சா பரோட்டா, ஷெஸ்வான் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ், தந்தூரி அண்ட் சிக்கன் கிரில். ஓகே காய்ஸ், நம்ம எந்த டிஷ்லேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல, அவ்வளோ டிஷ்ஷஸ் நம்ம முன்னாடி இருக்குது. சரி ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு சிக்னேச்சர் அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்லேருந்து ஆரம்பிக்கலாம். நவரத்ன குருமாலேருந்து நம்ம லைட்டாக ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு பார்க்கலாம். சரி ப்ளஸ் இப்போ டிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா முந்திரி அதிகமாக கலந்துருக்காங்க, அதனால் அரைச்சி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதோடய டேஸ்ட் நம்ம வாயில் வைக்கும் போதே தெரியுது அதோடைய டேஸ்ட் பார்த்தீங்கன்னா. ப்ளஸ் அது இல்லாமல் பன்னீரும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் பன்னீர். பட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணதுனால அதோட டேஸ்ட் வந்துமா வேறு லெவலில் இருக்குது. நான் இதான் ஃபஸ்ட் டைம் இந்தமாதிரி நான் குருமா ட்ரை பண்ணுறீங்க. நான் எல்லா குருமாவும் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் இந்த குருமாவோட டேஸ்ட் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம ஒரு ரேஷ்மி கவாப் ட்ரை பண்ணி பார்ப்போம். பார்க்கும்போதே ஒரு பனி மூட்டை மாதிரி இருக்குது இந்த ஒயிட்டிங்ஸ்லாம். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சிக்கனில் இப்படி டேஸ்ட் இருக்கா, இதுதான் எனக்கு உண்மையாலே ஃபஸ்ட்டு அனுபவம். இப்படிலாம் சிக்கனில் போடுவாங்களா அப்படின்னு ஒரு புதுசாக இருக்குது.
சட்னியில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ டூ டைப்ஸ் ஆஃப் சட்னிஸ் இருக்குது. ஸோ மின்ட் சட்னி ப்ளஸ் வந்து மைனஸ் இருக்குது, ரெண்டுத்துலையுமே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு மின்ட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆஹா, கரெக்டாக இருக்குது. இந்த மைனஸும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இது கூட எப்படி இருக்குன்னு. மைனஸ் வேற லெவலில் இருக்குது டேஸ்ட்டு, சான்ஸே இல்லை மைனஸ். இது கூட அதுவும் அந்த சிக்கன் கூட சாப்பிடும்போதும் இன்னும் வேற லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா எக் ஒயிட்டும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது மேலே. ஸோ அதோட டேஸ்ட் வந்து இன்னும் அது உன்னோட பிரைட் பண்ணி தருது அதோட டேஸ்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸை ட்ரை பண்ணி பார்ப்போம். அரு சுவைகள் நாக்கில் நடமாடுது சொல்லவோட வாக்கு வரமாட்டேது எனக்கு, அந்தளவுக்கு டேஸ்ட் அப்படி பரவுது எனக்கு. பன்னீர் பார்த்தீங்கன்னா நார்மலாக போடாமல் அதை ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க. ரெஸ்டாரண்ட் ஃப்ரைட் ரைஸ் நார்மலாக அப்படியே தான் போடுவாங்க பன்னீர், பட் இவங்க வத்து போட்டதுனால அது டேஸ்ட் இன்னும் செம்மையாக இருக்குது. காரம்லாம் கரெக்டாக இருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் மைனஸ் கூட கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம், ஏன்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்ல டேஸ்ட்டு மைனஸ் மைனஸ் தான், ஏன்னா அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மைனஸு. அதுவும் ஃப்ரைட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணும்போதும் வேறு லெவலில் இருக்குது. ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் இங்கே பயங்கர டாப். இங்கே தவிர உண்மையிலே ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ருக்கேன், பட் இங்கே பயங்கர டாப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பன்னீர் குல்ச்சா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நாமளும் அந்த பரோட்டா மாதிரி இல்லாமையும் அது கூட கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். பரோட்டாவே நல்லா சாஃப்டாக வந்து எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. ப்ளஸ் இது உள்ள பன்னீர் ப்ளஸ் ஆனியனு ப்ளஸ் கரம் மசாலா எதுவும் ஆட் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட்டு சாடும் போதே தெரியுது அந்த பன்னீரோட டேஸ்ட். பன்னீர் நார்மலாக போடாமல் கொஞ்சம் நல்லா அந்த பன்னீரை அரைச்சி அந்தளவு நல்லா சாஃப்ட்னஸாக பண்ணி அப்படி போட்டிருக்காங்க. நம்ம சாப்பிடும் போதே அதோடைய சாஃப்ட்னஸ் தெரியுது. இந்த பரோட்டா பார்த்தீங்கன்னாலே ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்கும். அப்படியே பரோட்டா டைப் தான் இது, ஆக்சுவலாக நார்மலாக பரோட்டா மாதிரி தான் இருக்குது, பட் அது சாஃப்டாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட் இருக்குது. ஓகே, நம்ம கிரில் ட்ரை பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு லெக் பீஸே பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கு. செம்மையாக இருக்குது. இந்த மைனஸ் இல்லாமல் இன்றைக்குமே எனக்கு கிரில் சாடக்கூடாது. அதுக்குள்ள ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அப்படியே டிப் பண்ணி எடுக்கிறேன். கிரில் சிக்கன் மசாலா பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சிக்கனில் ஊறி டேஸ்ட் அப்படியே தொண்டை இறங்குது. அப்படியே அந்த டேஸ்ட்டு அப்படியே கம்மியாக இருக்கு. இந்த மசாலாவே வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. நான் நார்மலாகவே சாப்பிடும் போதே நம்ம பரோட்டா கூட சாப்பிட்டா தான் எனக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஸோ அந்த பரோட்டாவை ட்ரை பண்ணி பார்ப்போம். லிச்சா பரோட்டா இது. ஸோ இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம் இது எப்படி இருக்குது. நம்ம நார்மலாக தனியாக சாப்பிட்டா அது வரையும் புதுசு இல்லை. ஸோ அதை மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். சரியான டேஸ்ட்டு பரோட்டா. இது எண்ணெயில் போட்டு வறுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நார்மலாக அப்படியே வீட்டில் காட்டி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது நம்ம நார்மல் வீட்டில் காட்டி எடுக்கிறதுனால அந்த இறங்கும் போது நம்ம நார்மலாக அந்த பிரெட்டு சாப்பிடுவோம். நம்ம நார்மல் பிரெட் எப்படி இருக்குமோ ஸோ அது கூட சாப்பிட்ற மாதிரி பிரெட் மாதிரி தான் இருக்குது நார்மலாக டேஸ்ட்டு. இது மைனஸ் மூணுமே மிக்ஸ் பண்ணிடுவோம். சம்மர் டேஸ்ட் உண்மையாக சம்மர் நம்ம மைனஸ் எடுத்து வச்சு நவரத்ன குருமா கூட டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இது நான் ஸ்டார்டிங் சாப்பிடும் போதே இதோட டேஸ்ட்டு வந்து என் நாக்கில் இன்னும் ஊறிட்டே தான் இருக்கிற டேஸ்ட்டு. இந்த பரோட்டா கூட சாப்பிடும் போதும் இந்த பன்னீர் இந்த முந்திரியோட
எல்லாமே கலந்து சாப்பிடும்போது ஒன்று எப்படி இருக்கு பார்ப்போம். நவரத்ன குருமாவோட பரோட்டா சாப்பிட்டா வேற லெவல். நான்வெஜ்ஜை விட நவரத்ன குருமாவோட பரோட்டா சாப்பிடும் போது செம்ம சூப்பராக இருக்கும். அந்த முந்திரி தான் உண்மையிலே இருக்குது செம்ம டேஸ்ட்டு. அந்த முந்திரி அரைச்சி போடுவோம் அதோடய டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் அப்படியே. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம தந்தூரியை ட்ரை பண்ணி பார்ப்போம். சில்வர் கோட்டிங் இருக்குது தந்தூரி பார்த்தீங்கனாலே தெரியுது, சில்வர் கோட்டு தந்தூரி மாதிரி இருக்குது. இப்படி சாப்பிடும் போது இப்படி சாப்பிட்டா தான் நல்லா ராமராஜ் ஆக்டர் மாதிரி இருக்கும் பார்க்கும்போது. அட்டண்டா அருமையப்பா, என்ன டேஸ்ட் இதெல்லாம் செம்ம ஃப்ரை இது. அப்புறம் இந்த பரோட்டாவோட சாப்பிட்டு பார்ப்போம். அப்பப்பாப்பா பரதநாட்டியமே ஆடலாம் போல இந்த டேஸ்ட்டில், அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கு தந்தூரியில். செம்மையாக ஃப்ரையாக இருக்குது, மசாலா காரம் என் நாக்கில் உரைக்குது, அந்த காரம் வந்து நாக்கில் உரைக்குது, அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது தந்தூரி. மின்ட் சட்னி கூட கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதுவும் காரணம் நாக்கில் உரைக்குது, இதுவும் காரணம் நாக்கில் உரைக்குது, சூப்பராக இருக்கும். சார் மைனஸ் நம்ம இது கூட மைனஸ் விடாமல் கூடாது, ஏன்னா மைனஸ் தான் மெயினே நம்மளுக்கு. சூப்பருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மெக்சிகன் ஷவர்மா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். செம்ம சாஃப்டாக இருக்கு உப்பு சேவ். சிக்கனும் சிக்கன் அதை விட இன்னும் சாஃப்ட்னஸாக இருக்கு. ப்ளஸ் இந்த கோஸு ப்ளஸ் நிறைய ஐட்டம்ஸ் போட்டிருக்காங்க, என்னால் பார்க்க முடியல என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு பார்க்க முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய ப்ரெட் சப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இல்லை நார்மலாக ஷவர்மா இல்லாமல் ஸோ மெக்சிகன் ஷவர்மானால் ஸோ நிறைய டேஷஸ் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் தெரியுது பா ஆடும் போதே தெரியுது. ஸோ இது கூட மைனஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். சூப்பருங்க, உண்மையிலே சூப்பர், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மைனஸ் கூட தொடரும் போதும் இன்னும் அதோடய டேஸ்ட் எடுத்து கொடுக்குது அப்படியே, ரொம்ப மேலே தான் இருக்குது அதோடய டேஸ்ட்டு. நார்மல் ஷவர்மா டேஸ்ட் இன்னும் டேஸ்ட் பயங்கரமாக ஹெவியாக தான் இருக்குது டேஸ்ட்டு. காய்ஸ் இந்த டிஷ்ஷெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் உங்களை வெளியே வந்து மீட் பண்ணுறேன், ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகும் இதுதான் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் எடுத்துகிட்டா தான் நல்லா உட்காந்து சாப்பிட முடியும், பொறுமையாக சாப்பிட முடியும். இது முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் உங்கள்கிட்ட எல்லாமே. ஸோ இதுக்கப்புறம் நான் ருசிச்சு சாப்பிட்ற டைம் இது, நான் ருசிச்சு கொஞ்சம் நிறைய சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை வெளியே வந்து மீட் பண்ணுவேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம டேஸ்டி மிங் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டாச்சு. மூளைக்கடை வந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் டிஷ்ஷஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். நவராத்திரா குருமா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், அதோடய டேஸ்ட் இன்னமும் நாக்கில் அப்படியே இருக்குது. நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி அந்த பெல் பட்டனை டமால் டிமேல் அடிங்க. இதோட சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய். ஓ மோதிர கையில் ஒரே ஒரு குத்து குத்திர மோதிர கையில் குத்தவா அண்ணே, ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போனா போகுதுண்ணே, குத்து குத்துண்ணே அப்படியா? ஆ